கைஸ் வெல்கம் டு மேக் இந்தியா. இது நம்ம ஆல்ரெடி வந்து பொங்கல் அப்போது ஒரு வீடியோ போட்டிருந்தோம் டூர் போகிறது திருச்செந்தூரில். இப்போ வந்து நெக்ஸ்ட் விலாக் வீடியோ பண்ண போகிறோம். இது எங்கே பண்ண போகிறோன்னா நம்ம அது வந்து ஆந்தவேல அப்டேட் பண்ணுறோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்பியும் தாம்பரம் தான் வந்திருக்கோம். மாமா வீட்டிலேருந்து திருப்பியும் இன்றைக்கி கிளம்புறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ப்ரிப்பரேஷன் ஆகினிருக்கு. காலைக்கு டிஃபனு, மத்தியானம் லஞ்சு, திருப்பியும் நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதில் புளியோதரை சப்பாத்தி வச்சுருக்கோங்க. இங்கே தக்காளி தொக்கு ரெடியாக இருக்குது. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா மார்னிங் இட்லி, இதில் தயிர் சாதம் எல்லாம் ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு ரெண்டு நாள் டூரு போகிறோம். இது வந்து ரெண்டு பார்ட்டாக விலாகு போடுவோம், ஓகேங்களா? அப்படியே வந்து நம்ம ஆந்திவேல என்னென்ன இருக்கோ என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே அப்படியே அப்டேட் பண்ணினே இருக்கோம். இப்போ கிளம்புறோம் நாங்கள். இப்போ எங்கேருந்து போகிறோம், இப்போ எங்கே போகிறோன்னா திருவள்ளூர் பக்கத்தில் நல்லாட்டூர் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் நாங்கள், கிளம்பி போயின்னு இருக்கோம். எல்லோரும் அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டீங்களா? எல்லோரும் ஒரு வாட்டி அவங்க குல திருவள்ளூர்ல இருக்கோம். இதுதான் கலெக்டர் ஆபீஸ், திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ். இதுதான் திருவள்ளூர் தாண்டி வந்துட்டு இருக்கோம். இந்த கோயிலுக்கு தான் போகிறோம். நடுவில் பார்த்தீங்கன்னா செவல நீர் குடிக்கலான்னு சொல்லிட்டு நிற்கும் வண்டி பாருங்கள். இளநீ காட்டுறேன். இப்போ இளநீ குடிக்கலான்னு நிற்கிருக்கோம். இளநீ தான் குடிக்க போகிறோம். இப்போது வரவே மாட்டேங்குது, நீங்கள் ட்ரெயின்லேயே வர மாட்டேங்க. பாருங்கள் ஐஸ், இளநீ தான் குடிக்க போகிறேன். இப்போ அப்படியே திருவள்ளூர் தாண்டி திருவள்ளங்காடுன்ற பிளேஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து ஆற்காடு என்ன குப்பம், ஆற்காடு குப்பமா, ஆற்காடு குப்பன்ற இடத்துல ரைட்டு எடுத்து உள்ளே போனால் அந்த ஆஞ்சநேயர் கோயில் வரும். பாருங்கள் கரும்பு தோட்டம் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா திருவள்ளங்காடுலேருந்து லெஃப்டில் கட் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா ரைட்டில் கட் பண்ணுறோம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போனால் அந்த கோயில் இருக்கு. சைடில் பாருங்கள் ரெண்டு பக்கமும் யூக்கலிப்டஸ் மரம் தான் இருக்குது, ப்ளஸ் தேக்கு மரம். சூப்பராக இருக்குது இந்த இடம். வேர்க்கல இங்க பயிரிட்டு இருக்காங்க, சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. செம்மங்கி 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 பூ சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த பக்கம் சாமந்தி, துளுக்கு சாமந்தி, இந்த இடத்துல நிறைய பயிரிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு எல்லாமே பாக்கிறதுக்கு. மாந்தோப்பு, வா சூப்பர். வருஷம் அப்படியே வந்துனே இருக்கு, மாறி மாறி மாறி. இந்த பக்கம் பாருங்க தென்னந்தோப்பு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா இது வந்து ஆந்திரா பார்டருங்க. இது ஆந்திரா பார்டர்ல இப்ப போயிட்டு இருக்கோம் நம்ம. இந்த கோவில் ஆந்திரா பார்டர்ல தான் இருக்கு. பாருங்க முன்னாடி ஒரு ஆந்திரா ஏபி பஸ் ஒன்று போயின்னு இருக்கு. நல்லாட்டூர் இந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிகை. நல்லாட்டூர் வீரமங்கல ஆஞ்சநேயர், வீரமங்கல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நாங்கள் போயின்னு இருக்கோம். நல்லாட்டூர்
பார்த்தீங்களா பஸ் ஸ்டாப்லலாம் தெலுங்கில் தான் போட்டிருக்கு போர்டு. இப்போ நடுவில் கொஞ்சம் வந்து ஆந்திரா வந்தது, திருப்பி வந்து தமிழ்நாடு பாட்டிருக்க மாட்டோம். ஆக்சுவலாக இது வந்து திருத்தணி ஆந்தி வே திருத்தணி கூட்டில் வரும். நல்லாட்டூர் பாருங்கள் போட்டு தெரியுது, நல்லாட்டூர் இதில் லெஃப்டில் கட் பண்ணால் தான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியும். எந்த ஆறு இது? கொசத்தலை ஆறு. இதான் பாருங்கள் தண்ணி, ஆனால் சுத்தம் கம்மியாக தான் இருக்குது, தண்ணியே இல்லை, அங்கங்கே தேங்கி இருக்கு. இப்போ வந்துட்டோம் கிட்டத்தட்ட கோயிலுக்கு, கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ பாருங்க ஆஞ்சநேயர், யோகா ஆஞ்சநேயர், வீரமங்கல ஆஞ்சநேயரா. இவரை வந்து வேண்டிக்கினா வேலை, மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஆகும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த மாதிரி கிடைக்கும். நிறைய பைரவர்லாம் இருக்காங்க பாருங்க, குட்டி குட்டிலாம் இருக்கு நிறையா. ஸோ பைரவர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இது பாருங்கள் மகிழம்பழம், நம்ம லாஸ்ட் டைமு அந்த சரவண பவன் ஹோட்டலில் சாப்பிடும்போது காமிச்சிருவோம், மகிழம்பழம் மரம்னு அந்த மரம் தான் இது. அதோட காய் பாருங்கள் கீழே விழுந்துருக்கு. இதுதான் பழுத்தா வந்து ஆரஞ்சு கலரில் மரம், சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆஞ்சநேயர் கோவில். வீரமங்கல ஆஞ்சநேயர் நல்லாட்டூர் கிராமம், திருத்தணி தாலுக்கா, திருவள்ளூர் மாவட்டம். இங்கே ஒரு புத்து இருக்கு, இந்த புத்துக்கு தான் பால் ஊற்றுறதுக்கு வந்தாங்க எங்கள் மாமி. இந்த ரெண்டு நாகம் இருக்குது பார்த்தீங்களா, இது இவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எங்கள் மாமா தான் பண்ணியிருக்காரு இது. அதுக்காக இதுக்கு புத்து பால் ஒன்று வந்திருக்காங்க இங்கே. சூப்பரா நாக மாதிரியே அப்படியே ஒரிஜினலா நாக மாதிரியே இருக்கு. இதை ஒட்டி பண்ணும்போது தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தேவபலம் ததேவ நாகத்துக்கு வந்து பால் தெளிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ண போகிறோம், உள்ள ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போகிறோம் பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நேராக ஆஞ்சநேயர் சன்னதி தான், உள்ளே நேராக ஆஞ்சநேயர் தான் இருக்கார். உள்ளே போய்ட்டு அப்படியே காட்டுறேன் கிட்ட க்ளோஸ்அப்பில். இந்த ஆயிரங்கால் மண்டபம் மாதிரி சூப்பராக இருக்குது, ரெண்டு பக்கம் பில்லர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. நேராக தான் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு. எடுக்கலாமான்னு தெரில, கேட்டுட்டு நான் கிட்ட போய் எடுக்கிறேன்.
நவகிரக சன்னதி இருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ராமர் சீதை லக்ஷ்மண் சன்னதி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ராமர் சன்னதியில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தெரியுது பாருங்கள், சைடில் ஆஞ்சநேயர் தெரியுறாரு பாருங்க. இது ஒரு விசேஷம் இங்கே. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய சீராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாவதி பிரகுலாம்பயரக்ஷதீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தலாய தாட்சம் ராமம் நிசாதகரம் விநாசகரம் தாயாமீசோ ரஹிதோ பரந்தே ராம் ராம் மைத்யாம் மைதராயாம் பிரதிம் ராம் ராம் தரிந்தே தரித்தே ராம் மகதோ சுகாய ராமர் சீதாதேவி ரக்ஷண சுவாமி. இது வந்து பக்த ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் பாருங்க கண்ணாடியில் எவ்வளோ கிளீனாக தெரியுதுன்னு. அஞ்சலி ஒன்றுவிட்டான் அஞ்சலி ஒன்றை தாவி அஞ்சலி ஒன்றாராக அரியற்காக ஏகி அஞ்சலி ஒன்று வைத்தான் கண்டையாரோடு அஞ்சலி ஒன்று வைத்தான் வளம் அடித்திருக்காம் அசாத்திய சாதர சுவாமி அசாத்தியம் கதைத்து ராமகிருஷ்ணம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஸ்ரீராம் லட்சுமி நரசிம் கோயிலுக்கு பேக் சைடு சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா கொசத்தலை ஆறு, இதுதான் கொசத்தலை ஆறு. தண்ணி கம்மியாக இருக்குது. பாருங்கள் இதுதான் கொசஸ்தல ஆறு. இந்த இந்த பிரிட்ஜில் தான் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம். நல்லா அருமையான லொக்கேஷனுங்க, நல்லா இருக்குது. கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். ஸோ பார்த்துருப்பீங்க, மா குருக்கள் சொல்கிறது கேட்டிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ 5 பேர் இங்கே இருக்கோம். அடுத்து வந்து காஞ்சிபுரம் போகிறோம். காஞ்சிபுரத்தில் ஒரு 3 பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போக போகிறோம். அப்படியே ஆண்டு வேலை என்னென்ன இருக்குது அப்டேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காலைல டிஃபன் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, காமிச்சோம் இல்லையா, அதுதான் இட்லி எடுத்துன்னு வந்திருக்கோம். இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அடுத்து காஞ்சிபுரம் தான் போக போகிறோம். பாருங்கள் இட்லி தான், மிளகாப்பொடி தக்காளி தொக்கு எல்லாமே இருக்குது. இதான் சாப்பிட போகிறோம். இப்போது
இதுதான் இந்த முகரம் பழம். இது ஆக்சுவலாக செங்காயாக இருக்குது, பழமாக இருந்தால் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட் மாவு மாவாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா கொட்டை மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள் பைரவர் கூப்பிட்ட உடனே ஓடி வர்றாரு. மாத்திரை பிஸ்கெட்டு போடலான்னா குடு, நீ பிஸ்கெட் எடுத்து கொடு, இந்த பாட்டில் பிடி, இந்த பாட்டில் பிடி. குட்டிலாம் சுற்றி சுற்றி வந்து நம்ம பிஸ்கெட் போடாமல் கூடாது போட. ஏய் சண்டை போட மாடுங்க, அது எட்டுன்னு போயிட்டு தனியா. ஆ அடுத்து நாங்கள் வந்து காஞ்சிபுரம் போக போகிறோம். காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு மூணு காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போக போகிறோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா திருத்தணி என்ட்ரன்ஸ், மலை மேலே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் இதுதான். ஆனால் நம்ம திருத்தணி போக போகிறது இல்லை, இருந்தாலும் காட்டுறோம் உங்களுக்கு. இல்லை இல்லை, டிஃபன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம், சாப்பாடும் நம்மளுக்கெல்லாம் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் வந்துட்டோம். இது சங்கர மடம் என்ட்ரன்ஸு. காஞ்சிபுரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் நம்ம. ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இதான் குமரக்கோட்டம் முருகன் கோவில். அப்படியே எதிர பார்த்தீங்கன்னா கச்சகேஸ்வரர் கோயில் இது. நம்ம எந்த கோயிலும் உள்ள போல, இருந்தாலும் காமிக்கிறேன் நான். வந்துட்டோங்க காஞ்சிபுரம், இங்கே வந்திருக்கோம். இங்கே எங்கள் சிட்டி ஓட்டுறவங்க இருக்காங்க, அவங்கள பிக்கப் பண்ணி இங்கே போகிறதுக்கு தான் காஞ்சிபுரம் வந்திருக்கோம். அவங்கள கூட்டிகிட்டு இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிடுவோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் அடுத்து நம்மளோட டார்கெட். காய்ஸ் இப்போ நம்ம தான் காஞ்சிபுரத்துலாம் கிளம்பிட்டோம், காஞ்சிபுரத்துலாம் கிளம்பி போயின்னு இருக்கோம். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்காக பிரேக் எடுத்துருக்கோம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்துக்கிட்டே தான் இருக்கோம். இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் தான் நிறுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. காலையிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், காலையில் வந்து இட்லி, மத்தியானத்துக்கு வந்து புளியோதரையும் தயிர் சாதமும், ஈவினிங் வந்து சப்பாத்தி அப்படின்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ வந்து புளியோதரை தான், புளியோதரையும் தயிர் சாதமும் சாப்பிட போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குளம் ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே ஒரு அம்மன் கோவில். இந்த திருச்சி ஹைவேலேருந்து பக்கம் இது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு, அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஸோ இப்போ சாப்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டிதான். கிளம்பி அப்படியே போக போகிறோம். எப்படியும் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிறதுக்கு ஒரு 2:00 மிட் நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ போகிற வழியில் அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டே போகலாம் கைஸ். அதே மாதிரி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்ன எப்படி பண்ணலான்றத ஒரு ஐடியா கொடுங்க, அந்த மாதிரி நம்ம பிளாக் போடலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை வந்துட்டோம் நம்ம. நான் தான் டிரைவிங் பண்ணுறேன், அதனால் வந்து கோவில்லாம் காட்ட முடில. அதே மாதிரி கோவிலுக்கு வந்து ஃபோன் அலோடு கிடையாது, அதனால் வெளியில் போகும்போது மாற்றி ஓட்டினாங்கன்னா நான் வந்து கோவிலை காட்டுறேன். இப்போ மதுரை ரீச் ஆகிட்டோம், மதுரையில் இப்போ கோயிலில் மீனாட்சி அம்மன் கோயில் தரிசனம் பண்ணால் போகிறோம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோங்க, தரிசனம் பார்க்க முடியல, சரியான கூட்டம்.
அதான் அப்படியே வந்துட்டோம். ஆனால் திடீர் சண்டை சாப்பிட்டா நல்லா இருந்தது. மொபைல் எடுத்துகிட்டு போக முடியல, நல்லா எனக்கு வண்டிக்கு சம்மந்தமே இல்லை. தள்ளி போகும்போது முடிச்சா கோபுரம்லாம் காட்டுறேன். மதுரை கோவில் தெரு இப்போ 10:30 மணி, அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. வரும்போது சரியான டிராஃபிக். கோமாதா ஓரமாக போங்க. காய்க்கு போக பார்த்தா மதுரைனால தூங்கா நகரம்வாங்க. இப்ப பார்த்தா ஒண்ணுமே இல்ல, ஒரு 10 மணிக்கெல்லாம் கடையை மூட்டு போயிடுறாங்க பாருங்க. இதெல்லாம் ஹோல்சேல் கடை, அதனால இங்கெல்லாம் நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் போற வழியில தான் இருக்கோம். ஆண்டிவேல இருக்கும் ஒரு பெட்ரோல் பங்க்ல இருக்கும். பெட்ரோல் பங்க்ல நிறுத்திட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் சப்பாத்தி எடுத்துன்னு வந்திருக்கோம், அதுதான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்ட அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஸ்ரீவலி கொடுத்துருக்கு. இப்போ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்து ஸ்ரீவலிபுத்தூர் வந்துட்டோம். ரூம் பார்த்துட்டு இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 12:20 ஆகுது. ரூம் பார்த்தோம், ரூம் எடுத்து ஹால்ட்டு பண்ணிட்டு மார்னிங் வந்து ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நேராக இங்கேருந்து பாபநாசம். ஆல்ரெடி நம்ம வந்து போட்டு போயிருக்கணும் பாபநாசம். திருப்பியும் பாபநாசம் போயிட்டு அங்கேருந்து கன்னியாகுமரி போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு அது வந்து எப்படின்றத பார்க்கலாம். இன்னியோட இந்த விளாகை இதோட முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு வந்து ப்ரெஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணுவோம். பாய். ஸோ பின்னாடி இது பார்த்தீங்களா, இதுதான் வடக்கு மாடு வீதி. ஸ்ரீவில்லிபுத்தூர் வடக்கு மாடு வீதிக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள். ரூம் எடுத்துகிட்டு வாங்க. ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்து ஒரு 6 மணி இல்லைனா 7 மணிக்கு வந்து தரிசனம் பார்த்துட்டு ஆண்டாள் தரிசனம் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியிருந்தாங்க. இங்கே பக்கத்துலேயே வந்து திருவண்ணாமலைன்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, சின்ன மலைக்கு மேலே. அதுக்கும் போக போகிறோம். எங்கேருந்து 3 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அது போயிட்டு அப்படியே பாபநாசம் போயிட்டு கன்னியாகுமரி. சரிங்களா?